நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் நடக்கிற எக்ஸ்போ 2020 பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்போ 2020 அப்படிங்கிறது வந்து எக்ஸிபிஷன் விச் இஸ் ஹெல்ட் இன் இயர் 2020, பட் அது நடக்கலை, 2020 நடக்கலை, கொரோனானால இப்போ 2021 அதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் அங்கே தான் இப்போ என்டர் ஆக போகிறோம். இதில் வந்து உலக நாடுகள் மொத்தமும் சேர்ந்து அவங்களோட ஹெல்த் வெல்த், அவங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, இதை வந்து எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட், இதை பற்றியெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த எக்ஸிபிஷனை தான் எக்ஸ்போ 2020 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும். இந்த வருஷம் வந்து துபாயில் நடக்குது. அது 2020 நடக்க வேண்டியது, பட் 2021 நடந்துட்டுருக்கு. ஓகே, வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உள்ளார என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வெளியில் போர்ட் போட்டிருந்தாங்க, அதை வந்து பிசிஆர் டெஸ்ட் எவ்வளோ நேரத்துக்குள்ளார எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ், அப்புறம் என் ட்ரெஸ் கோட், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கோட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு வெளியில் இது பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போ டிக்கெட்ஸ் அண்ட் பிசிஆர் டெஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணாங்க, நம்மளோட டிக்கெட்ஸ், அதுக்கப்புறமா பிசி. நம்ம வந்து இப்போ உள்ளார போயிட்டு இருக்கிறவங்க எக்ஸ்போ 2020 இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் கவுண்டர் முடிச்சாச்சு, பிசிஆர் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, அடுத்து எங்களோட பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம இப்போ உள்ளார என்டர் ஆயிருக்கிறோம், வாங்க பார்ப்போம். உள்ளார என்டர் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் கொண்டு போயிருந்த ஸ்ட்ராலர், அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களோட திங்ஸ், பேக்ஸ், இதெல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் உள்ளார வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லா கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸும் இங்கே என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. பார்க்கவே செம்ம அழகாக இருந்ததுங்க, வெளியிலேருந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஏதோ எல்லா கண்ட்ரீஸ்குள்ளார நுழைஞ்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு உள்ளார என்ட்ரி ஆகும்போதே. வாங்க நம்ம டோம்குள்ளார என்ட்ரு ஆகலாம். வெளியிலேருந்து பார்க்க சமாளகா இருந்ததுங்க. ஆக்சுவலாக வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா மேப்லாம் வச்சுருந்தாங்க, எந்த பெவிலியன்ஸ் போகிறோம், என்ன பெவிலியன் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து பார்த்துட்டு போவோம், பாருங்கள். உள்ளார போலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது வந்து இது அல்வாசல் பிளாசா அப்படின்னு போட்டிருந்தாங்க. டூம்க்கு முன்னாடி வந்து அல்வாசல் பிளாசா அப்படின்னு போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே அல்வாசல் பேஸ் பண்ணின எல்லா இடமும் இருக்குது. வாங்க இங்கே பாருங்கள், உள்ளார போகலாம். அங்கேருந்து குட்டியாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே அங்கே இப்போ நான் சொன்னதுங்களா, அல்வாசல் பிளாஸாக வெளியில் வந்து போட் போட்டிருந்தாங்க. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி குட்டியாக இருந்தது. அதாவது வந்து அந்த டோமு கம்பேர் பண்ணியில் அந்த ஸ்டேஜ் குட்டியாக தெரிஞ்சது, பட் அது பெரிய ஸ்டேஜ் தான் அங்கே இருந்துச்சு. அதில் வந்து நைட்லலாம் வந்து டான்ஸ் நடக்கும், அப்புறம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா நம்ம முடிச்சுட்டு வரும்போது மேபி அந்த நைட் வியூ பார்க்குறதுக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் வியூ பார்க்க முடிஞ்சு அந்த நைட் வியூவையும் நான் காட்டுறேன், பாருங்கள். இதுதான் அந்த ஸ்டேஜு. இந்த டோமை சுற்றி வந்து இப்படி தாங்க இருக்குது. ஒவ்வொரு பெவிலியன்ஸ்க்கும் போகிற வழி இருக்குது. ஓகே, நம்ம ஒவ்வொரு பெவிலியனாக போயிட்டு இப்போ சுற்றி பார்க்கணுங்க, பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷன் போட்டிருக்கேன், பாருங்கள்.